அக்டோபர் 18 இயேசுவின் திருச்சிரசில் முழுமுடி சூட்டுகிறார்கள். குரூர கேளிக்கைகளை கண்டு ஆனந்தித்த மனிதன் புலியை போல மாறுகிறான். குரூர செயல்களை பெருக்க ஆசைக்கிறான். கற்றூனில் ஆண்டவர் அனுபவித்த வாதனையை கண்டு ஆனந்தித்த ரோமை மிலேச சேவர்கள் இன்னொரு வேடிக்கையை சிந்தித்தனர். அவர்களுக்கு யூதர்கள் மேல் சொல்லண்ணா அலட்சியம், அருவறுப்பு, தங்கள் அரசை துரத்திவிட தேடுகிறார்கள் என பகையும் வன்மையும் கூட. தாம் யூதர்களுக்கு அரசன் என்று இயேசுநாதர் சொன்னதாக குற்றம் சாட்டப்பட்டாரல்லவா? அவருக்கு அரச மரியாதை காட்டி ஆகடியும் செய்ய வேண்டுமென இந்த அக்கிரமிகளின் வறண்ட சிரசு சிந்தனை ஓடியது. தட்டு தடுமாறி மூச்சு விடக்கூட முடியாமல் தவிக்கும் இயேசுவை உடலின் ஒவ்வொரு அணுவிலும் 1000 தேள் கொட்டியது போல வெந்த இயேசுவை ஒரு மண்டபத்திற்கு இழுத்து சென்றனர். கரடுமுரடான சில்லிப்பு தட்டும் உடைந்து கிடந்த சிறு தூண் மேல் தள்ளி அமர்த்தினர். அதுதான் சிங்காசனம். கந்தலான ஒரு சிவப்பு துணியை அவர் மேல் போர்த்தினர். அது அரச வீதாம்பரம். ஒரு மூங்கில் தண்டை இணைக்கப்பட்டிருந்த அவரது கரங்களில் இடுக்கில் பொருத்தினர். அது செங்கோல். முடி வேண்டுமே, என்ன செய்வர்? பொன்னாலும் மணியாலுமான முடி அல்ல, பூவாலான முடி சூட கூட அல்ல. ஒரு முச்சடியை பறித்தனர். முட்கள் தங்களை குத்தாதபடி பதனமாய் குல்லா போல அதை வளைத்து புனைந்தனர். அதை ஆண்டவரின் சிரசில் வைத்தனர். தடியால் அழுத்தினர். தலை முழுதும் காயம், நெற்றி முழுதும் காயம். முட்களில் சில கண்களில் பாய்ந்தன, சில செவிக்குள் செருகின. சிரசின் எப்பக்கமும் இருந்து ரத்தம் சொட்டுகிறது. நாகரீகமோ மக்கள் மனப்பான்மையோ சிறிதும் இல்லா அந்த மாக்கள் இயேசுவின் இந்த எளிய பரிதாப கோலத்தை கண்டு கைத்தட்டினர், கழித்தனர். இவர்தான் பெரிய அரசர் என்று கோஷமிட்டனர். இக்காட்சியை கண்களால் காண்கிறோமா, காதால் கேட்கிறோமா, உள்ளத்து எண்ணி எண்ணி உருகுறோமா? ஒரு விதத்தில் இக்கோலம் இவருக்கு பொருந்தும். இவர் பெரிய புரட்சி வீரர் என்றோ? மலை பிரசங்கத்தில் உலகம் மதிப்பதையெல்லாம் புரட்டி போட்டு விட்டாரே. தரித்திரம், துன்பம், இழிவு, மானபங்கம், அவமானம், நிந்தை, பரியாசம் தானே அவர் நிறுவ வந்த அரசின் சின்னங்கள் என்றார். இப்புரட்சி வீரரின் போதனையை நாம் கற்பதும் இல்லை, கையாளுவதும் இல்லை. அப்போதகத்தை செயலளவில் காட்டுகிறார் நம் உள்ளத்தில் பதிக்க. எனினும் வியாகுலத்தாயே, இப்பரிதாப கோலத்தில் என் அன்பரே, என் மீட்பரை காண மனம் வேகுதே தாயே. நீர் எங்கிருந்தீர்? எங்கிருந்தாலும் இதை தெளிவாய் தரிசித்தீர். மனம் நைந்தீர், கண்ணீர் பெருக்கினீர். சேவகர்கள் அவருக்கு முன் விழுந்தால் படியிருக்கிறார்கள். அவர் வதனத்தில் துப்புகிறார்கள், கன்னத்தில் அடிகிறார்கள். தடியால் ஓங்கி முழுமுடி மேல் அடித்து காயத்தை புதுப்பிக்கிறார்கள், வேதனையை பெருக்குகிறார்கள். அவரது சிம்மாசனத்திலிருந்து அவரை தட்டி விடுகிறார்கள், அதை கீழே சாய்க்கிறார்கள். என்ன அவமானம், என்ன அலங்கோலம்! அவரது தலை ரோமம் சடை பிடித்து கண்களில் விழுகிறது. கண் இரத்தம் பாய்ந்து கிடக்கிறது. சிரசின் எப்பக்கமும் இருந்து இரத்தம் ஒழுகி நெற்றியையும் தலையையும் முகத்தையும் நனைக்கிறது. தாயே, இங்கு அமர்ந்திருக்கிறவர் யாரென்று நான் முதலாய் முழுதும் உணர்ந்தேனா? இந்த மிலேச்சர்கள் மத்தியில் இருந்து இக்கூறிய வாதனைகளை அனுபவிப்பவர் கோமாளி அரசனை போல் பகடி செய்யப்படுகிறவர். ஞானத்திலும் மகிமையிலும் மேலானவர். ஆண்டவர் கிருபையால் பிரசித்தி பெற்ற சாலோமோன் அரசரை விட பெரியவர் அல்லவா? அருகில் அண்டவும் அரசிகள் முதலாய் பயந்தரண்ட கீர்த்தி வைந்த அசுவேரஸ் மன்னனை விட மகா பிரதாபம் உள்ளவர் அல்லவா? படையணியில் பராக்கிரம வீரரை துளங்கிய தாவீது அரசனை விட கம்பீரமும் ஆரோக்கியமும் வாய்ந்தவர் அல்லவா? இவர் சுயன் ஜீவியான மெய்யம் கடவுள். இந்நேரம் முதலாய் கோடிக்கணக்கான வடிவும் வல்லமையும் பூண்ட வானதுதர்கள் மேல் தம் செங்கோல் ஆட்சியை செலுத்துகிறார். அவரது ஓர் அடையாளத்தை எதிர்பார்த்து அவர் பாதத்தில் அவர்கள் விழுந்து கிடக்கின்றனர். ஆகிலும் வெறிகுண்ட ஈன மக்கள் மத்தியிலே அவர்கள் குவிக்கும் அவ மரியாதையுடைய வெட்கத்திலும் வாதனையிலும் வெந்து நொந்து அமர்ந்திருக்கிறார். இவர்தான் மெசியா, நீண்ட காலமாக மக்கள் காத்து கிடந்த மீட்பர். அவர்களுடைய அன்பையும் பாத காணிக்கையும் ஏற்றுக்கொள்ள தம் செங்கரத்தை நீட்டிய தினத்தில் அவர் மக்கள் அவரை
இவ்விதம் நடத்துகிறார்கள். அநியாயமான கேலியும் பரியாசமும் எவ்வளவு ஆழமாக மக்களின் உள்ளத்தை குத்தி புண்ணாக்குகின்றன என்று நமக்கு கற்பிக்க சித்தமானார். வீண்வழி சொற்களாலான வேலால் நம் சகோதரர்களை வருத்தலாகாது. நமக்கு வரும் நேச்சு பேச்சுக்களை அவரை போல் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள இயேசு நம்மிடம் கேட்கிறார். ஜபம். முழுமடி தாங்கிய திவ்ய இயேசுவே, யோசித்து பார்க்கவும் நன்மையும் தீமையும் பிரித்து உணரவும் ஒவ்வொன்றையும் அளக்கவும் நெருக்கவும் அவசியமாக நரக தூதரோடு மல்யுத்தம் தொடுக்கவும் உண்மையை தேடி அலையும் போது சந்தேகம் இருந்தால் நிச்சயமான வழி போகவும் எங்களுக்கு துணிவையும் தைரியத்தையும் தந்தருளும். எங்கள் கண் இருளடிக்கப்பட்டாலும் உமது பிரகாச கதிர்களால் எங்கள் பக்திக்கு ஒளியூட்டியருளும். பிரகாசத்தின் கர்த்தரான அதிபதிக்கு தகுதியானது ஒரே முடி. அந்த முள்முடியை உமது ஊழியர்களாகிய எங்கள் சிரசில் பதித்தருளும். ஜெபமாலை ராக்கினியே, பரியாச அரசரின் அன்னையே, இவ்வுலகில் எங்களுக்கு வரும் நிந்தனைகளை தாங்க உமது ஜெபமாலை எங்களுக்கு தைரியத்தை தந்தருள்வதாக. ஆமேன்.